உலகத்துல பொதுவாக எதை ஒன்றையுமே முதலில் விழுவது விதை அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாக்குறோம். எனக்கு வியப்பாக இருந்தது, ஏன்னா அறிவியல் மன்றம் அப்படிங்கிறதுக்கு அந்த முழு இலக்கணத்தையும் விளக்குவதை போல தலைவர் அவர்கள் விதை என்பது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு தொடங்கினது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அறிவியல்னா அதானே, நாம வந்து பெண்ணை வந்து நிலம்னு சொல்லுகிற ஒரு பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறோம். பெண்களை நிலம் என்றும் ஆண்களை விதைகள் என்றும் சொல்லக்கூடியது இது வந்து ஒரு இலக்கிய மரபாக இருக்கு. அதனால பெண்களை விதைகள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அத கருத்துருவாக்கம் அப்படிங்கிற அடிப்படையில இன்னும் நாம வந்து அந்த அந்த தளத்துக்கு நகரவே இல்லை. ஆண்களை வந்து முன்னெடுத்து செல்பவர்களாகவும் பெண்கள் ஒன்று அவர்களை பின்னிருந்து இயக்குபவர்களாகவும் அவர்களோடு ஓடுபவர்களாகவும் அல்லது அவர்களுடன் ஓட முடியாமல் வீட்டிலேயே தேங்கி விடுகிறவர்களாகவும் இப்படி ஓடுவதற்காக அவர்களை ஊட்டி ஊட்டி வளர்ப்பவர்களாகவும் அப்படி வளர்ப்பதிலேயே தேய்ந்து போனவர்களாகவும் இப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கால மாற்றமும் பருவ மாற்றமும் ஒரு பெண்ணுடைய வயதிலும் மனதிலும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. இதுக்கு நடுவுல உலக வரலாற்றுல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒருவேளை பெண்கள் தலைவர்களாக உருவாவதற்கு என்ன தடை இருந்திருக்கிறது என்பதை குடும்பமும் தாண்டி பெண்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள இந்த எந்த சமூகத்திலும் ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் முன்வந்ததில்லை என்பதைத்தான் நமக்கு வந்து வரலாறுகள் சொல்லுகின்றன. அப்புறம் ஒரு பெண் வந்து தலைமைத்துவம் கொண்டவராக இருந்தால், பெரிய போர் வீரராக இருந்த ஒரு பெண்ணை பிரெஞ்சு நாட்டில ஜோன் ஆஃப் ஆர்க், அவங்களுடைய சாகசங்கள் அவங்களுடைய ஆற்றல் இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பெண் வந்து இவ்வளவு ஒரு புரட்சிக்காரியாக ஒரு போர் வீரராக இருக்க முடியுமா, இருக்கவே முடியாது, அது எப்படி அப்படி சண்டை போட முடியும், ஆகையினால் அவங்க யாரா இருக்கணும்னா சூனியக்காரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொளுத்திடுறாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய வலிமையை எந்த தடையும் இல்லாமல் நிரூபிக்கும் போது இது உன் வலிமையே இல்லை, உனக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, நீ சூனியக்காரி என்று சொல்லுகிற பழக்கம் உலகத்துல எல்லா நாட்டிலும் இருந்திருக்கு. நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, பெண்கள் வந்து துணிஞ்சு நின்னாக்க நீ ஒன்னு நீயா பேசல, உன்னை யாரோ பேச வைக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்கள விட்டு அவங்க ஐநா சபையிலேயே பேசுவாங்களா இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணை பேசவே விடாதவங்களாக பேச முடியாதவர்களாக அடக்கி வச்சுட்டு என்னைக்காவது அவங்க உரத்த குரல்ல பேசும்போது நியாயத்தை கேட்கும் போது இல்ல நீயா பேசல உனக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பெண்ணை பேசும் திறமையற்றவளாக நம்ப வைக்கிற வேலையில உலகத்துல ஆண் சமூகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அப்ப ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய இருப்பு என்பதே ஒரு ஆணுடைய மனம் கவர்பவளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்களால பார்க்கப்படுகிறவளாக இருக்கணும். ஏன் ஒரு பெண்ணுடைய தோற்றம் பற்றி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கப்படுது, குறிப்பாக கருப்பு நிறம் ஒரு வித்தியாசமான தோற்றம் அவங்க நினைக்கிற வழக்கமான அளவீடுகள் இல்லாமல் அந்த பெண்கள் மீது ஏன் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் காதல் வர்றதில்லை, அந்த பெண்கள் ஏன் விளம்பர பொருளாக இருக்கிறதில்லை, விளம்பரங்கள்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி 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 இப்பதான் வந்து அந்த பேரை மாத்திக்கிறோம் அப்படின்னு அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டு, அதுக்கு உலகம் முழுக்க இவ்வளவு எதிர்ப்புகள் வந்த பிறகு லவ்லியா இருக்கிறது வேற, அது எப்படி ஃபேர் அண்ட் லவ்லினா வெள்ளையாக அழகாக கருப்பாக அழகாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கருப்பு தான் ஆனாலும் அழகு அப்படின்னு அங்க ஒரு ஆனால் போட்டுதான் நம்ம வந்து சொல்லி பழகியிருக்கோம். ஆனா வெள்ளை அப்படின்னு சொன்னா
வெள்ளைனாலே ஒரு அழகு தான், அதுக்கப்புறம் அழகு வேற, அப்படிதான் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரியாக ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனைகள், அதை தாண்டி ஒரு பெண் ஒரு போராட்டத்தை, ஒரு இயக்கத்தை, ஒரு சிந்தனையை முன்னெடுப்பவராக எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து உலகம் முழுக்க எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க. ஆனா என்ன ரொம்ப வருத்தம்னா, அவங்க யாருமே வந்து பெரும் தலைவராக, எப்படி விதை வந்து மண்ணுக்கு அடியிலையோட அது வேலை முடிஞ்சிருச்சோ அது மாதிரி அவங்க வந்து மரமாகி விழுது விடுகிற, கிளை விட்டு பரவுகிற அந்த மரமாக அவங்கள நம்ம பார்க்கவே முடியல. அப்படி வரலாற்றுல வந்து தென்னாப்பிரிக்காவில் அந்த தொழிலாளர்கள் போராட்டம், இந்திய சமூகங்கள் இணைந்து நடத்திய போராட்டம், இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்த அந்த முதல் முறையாக அந்த உண்ணாமைங்கிறத ஒரு போராட்ட வடிவமாக நடத்தி காண்பித்து, இன்றைக்கும் உலகத்தில் விடுதலை போராட்டம் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடியாக அதிசயமாக இருக்கிறவர் மகாத்மா காந்தி. அந்த காந்தி அவர்களுக்கே அந்த உண்ணாமை அல்லது போராட்டம், மறுப்பு இவற்றினுடைய வலிமையை எடுத்து காட்டுகிற ஒரு பெரும் ஆற்றலாக இருந்த அந்த வள்ளியம்மை. நம்ம இந்திய தேச வரலாறு அப்படியெல்லாம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் அதில் பேசப்படாதவர்கள் இருந்திருக்கிறாங்க, பேசப்பட வேண்டியவர்கள் இன்னமும் இருக்காங்க. அதில் இந்த அளவுக்கு, அதாவது வள்ளியம்மையின் பங்கு அப்படிங்கிறது காந்தியடிகள் வாழ்க்கையில் வள்ளியம்மை அப்படிங்கிறது அல்ல, வள்ளியம்மை என்கிற பொன் அந்த பெண்ணுடைய அந்த நெஞ்சுரம் ஒரு போராட்டத்தை விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் காட்டிய உறுதி அந்த பெரிய தலைவருக்கே ஒரு ஒரு வழிகாட்டும் பாதையை உருவாக்கியது அப்படிங்கிறது ஒரு சின்ன செய்தி. நீங்கள் அந்த வயசு பெண்களாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இன்றைய அரசியல பார்ப்போம், தென்னாப்பிரிக்காவிலேருந்து இப்போ இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. செய்தித்தாளை பார்க்குறோம், 2018 ஒரு 134,000 பேர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த மருத்துவராகிடலாம் அப்படின்னு நினச்சி நீட் தேர்வு எழுத விண்ணப்பிச்சிருக்காங்க 2018. அதில் எவ்வளோ பேர் கிடைச்சது அது இருக்கட்டும், இந்த 2020 அதில் கிட்டத்தட்ட 15,000 பேர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, 15,000 பேர் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. அதை விட இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கு, என்னன்னா பள்ளியில ஹையர் செகண்டரியில இந்த பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கே பிள்ளைங்க முன் வரல. ஏன்னா இந்த சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சா அடுத்து நீ மருத்துவக் கல்லூரிக்கு போ, நீட் தேர்வு எழுது அப்படின்னு பெற்றோர் வற்புறுத்துவாங்க அல்லது எதிர்பார்ப்பாங்க. நம்மால அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா, அந்த அந்த அழுத்தத்தை நம்மால தாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அஞ்சி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு முன்னோட்டமான வெறும் அறிவியல் பாடங்களை மட்டும் படிக்கக்கூடிய வகுப்புகளை எடுப்பதற்கே நம்முடைய பிள்ளைகள் தயங்குகிறார்கள். இந்த நீட் தேர்வு அறிவிக்கப்பட்ட போது அதை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்த்தது, தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முதல் முதல்ல கொண்டு வரும்போது அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இதை எந்த மாநிலம் ஏற்றுக்கலையோ அந்த மாநிலத்தை நீங்க வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொல்லிட்ட பிறகு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு, இந்த தேர்வு நடத்திருக்கவே கூடாது இல்லையா, அதுதானே உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த தீர்ப்புக்கு பிறகு எப்படி இந்த நீட் தேர்வு நடந்தது, இது ரொம்ப முக்கியம். எப்படி நடந்தது, எப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி எப்படி நடக்கும்,
அப்புறம் என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் சொன்னபடிதான் தீர்ப்பு இந்த தேர்வு நடக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுறவங்க யார் அப்படின்னா, சங்கல்ப் அப்படின்னு ஒரு அமைப்பு, சங்கல்ப்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த மருத்துவர்கள் சங்கமாகிய அந்த சங்கல்ப் அப்படிங்கிறது ஒரு பொதுநல வழக்கு மாதிரி இன்டர்வியூனர் போட்டு, நீங்க ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம். இது இந்த செய்திகள் வந்து நமக்கு தெரியணும். எப்படி வந்து மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மாநிலத்தை நீங்க வற்புறுத்த முடியாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பு எப்படி மாறுச்சு அப்படின்னா, இப்படி ஒரு குழு வந்து உள்ள வருது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மாதிரினா வரும்போதே அரசாங்கத்துக்கும் அந்த குழுக்களுக்கும் இடையிலான ஒரு ஏற்பாடு இருக்கு, இருக்கணும், இல்லாம இதெல்லாம் இந்த நாடகங்கள் நடக்காது அப்படின்னு. அப்போ அவங்க அப்படி வழக்கு போட்ட உடனே உடனே உச்ச நீதிமன்றம் வந்து, நாங்க அந்த தீர்ப்பை வந்து மறு விசாரணைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெவியூ தான் பண்ண போறாங்க, இன்னும் ரெவியூ எடுக்கல. மறு விசாரணைக்காக இந்த வழக்கு எடுத்திருக்கணும் இல்லையா, இன்னும் எடுக்கல. அப்போ அதுக்கான அனுமதியை தான் கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி கொடுத்து அந்த விசாரணைகள் நடக்கும்போது அப்ப என்ன செய்யணும், முன்னால சொன்ன தீர்ப்பு தப்பு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடணும். ஆனால் நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அப்படி எதுவும் தீர்ப்பை வழங்கவில்லை. மாறாக இந்த வழக்கு போட்ட அந்த சங்கல்புங்கிற அந்த குழு இருக்கேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுக்க மருத்துவ கல்வியின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மருத்துவர்களுடைய நிலைமையும் படுமோசமாக இருக்கு, மருத்துவ கல்வி தரம் இல்லாம இருக்கு, அது மட்டும் இல்ல தனியார் மருத்துவ கல்லூரிகள் கொள்ளையடிக்கிறார்கள், இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொன்னா நாடு முழுவதும் ஒரே தேர்வு வைக்கணும், இதுதான் வந்து அந்த நீட் தேர்வோடது. அப்போ நீங்க அந்த ஜட்மெண்ட ரிவ்யூ பண்ண போறதுனால இந்த ஆண்டே நீட் தேர்வு நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு போடுறாங்க. அவங்க அப்படி வழக்கு போட்ட உடனே, நீங்க இந்த ஆண்டே நடத்துங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை கொடுக்கும். இந்த இடைக்கால உத்தரவு கொடுத்த உடனேதான் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்திருந்த நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள், ஆண்களும் பெண்களும் நகரத்திலையும் கிராமத்திலையும் பிறந்து படிச்சு எப்படி எப்படியோ தட்டு தடுமாறி உருவாகி வந்த அந்த குழந்தைகள் எவ்வளவோ மதிப்பெண்கள் வாங்கி அந்த அட்மிஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல, இல்லை நீங்க வந்து மருத்துவ கல்லூரிக்கு அட்மிஷன் போட முடியாது, உச்ச நீதிமன்றம் சொன்னபடி நீட்டு தேர்வு நடத்தி தான் போட முடியும், நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நடந்த போராட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த போராட்டத்துல தமிழ்நாடு அரசு, அப்போது இருந்த இப்ப இருக்கிற அதிமுக அரசு தான், அவங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு சட்டமே நிறைவேற்றிட்டாங்க, இது எங்களுக்கு பொருந்தாது. இதற்கு முன்னால இதே மாதிரி 69% சட்டம் இயற்றி அதுக்கு நம்ம ஜனாதிபதி ஒப்புதல்லாம் வாங்கி அரசியல் சாசனத்திலேயே சேர்த்திருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு உண்டான அனுபவம். முத முதல்ல கம்யூனல் ஜிஓ தப்புன்னு சொன்ன போது வகுப்பு வாரி உரிமை அப்படிங்கிற அந்த அரசாணை தப்புன்னு சொல்லி தீர்ப்பு சொன்ன பிறகு அரசியல் சாசனமே திருத்தப்பட்டது, அதான் முதல் திருத்தம். அப்புறம் 69% இடஒதுக்கீட்டுக்காக அதை வந்து அரசியல் சாசனத்துல திருத்தம் செய்து அதை வந்து கொண்டு போய் 9வது அட்டவணையில வச்சிருக்கோம். அப்ப இந்த சட்டத்தையும் உருவாக்கின உடனே இதுக்கு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருவாரு, பிரதமர் அதை அனுமதிப்பார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு செய்யும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு மேல தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் எடுக்கல, நாங்க சட்டத்தை அனுப்பி வச்சிருக்கோம் அவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. இதற்கிடையில உச்ச நீதிமன்றத்துல மறு விசாரணை வழக்குகள் நாங்க நீட் தேர்வை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கும் போது, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவான மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அவங்க வந்து
எல்லா தலைவர்களையும் சந்தித்து எங்களுக்கு வந்து நீங்க நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தேர்வு அடிப்படையில தான் மருத்துவ கல்லூரிக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சாங்க. நீட் தேர்வு வேண்டாம், நீங்க தான் மத்திய அரசோட சொல்லி எடுத்து மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லி நீங்க நீட் தேர்வை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எல்லா தலைவர்களுக்கும் பார்த்து கோரிக்கை வச்சாங்க. அதுல சில மாணவர்கள் இரத்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த இரத்த கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்தப்போவே நமக்கு வந்து என்னடா அது சரியில்லையே, அதாவது அவங்க எவ்வளவு உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு கருத்துமே. அதுக்கு பிறகு அதுல இருந்த சில குழந்தைகளை அந்த சிறுவர் சிறுமிகளை அவங்களுடைய நிலைமையை சொல்றதுக்காக உச்ச நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடைய பேர்ல அபிடவிட்டுகள் போடப்பட்டு அந்த உச்ச நீதிமன்றம் பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதெல்லாம் கிடையாது திடீர்னு வராங்க. ஒரு அந்த விசாரணையில வந்து இந்த ஆண்டே நடத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா அரசாங்கம் சொல்லுது நாங்க தயாரா தான் இருக்கோம், அவ்வளவுதான், எல்லாம் தயாரா இருக்காங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. முக்கியமான வழக்கு அப்படியே இருக்கு, இடைக்கால உத்தரவுல நீட் தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீட் தேர்வு நடக்குது, ரிசல்ட் வருது. இதுல 1176 மதிப்பெண் வாங்கிய அனிதா என்கிற அந்த மாணவி, அந்த அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்துல பிறந்த அந்த பெண், அவருக்கு நீட் தேர்வில் அவர் தேர்ச்சி அடையவில்லை, அதனால அவருக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கவில்லை. அப்படிங்கும் போது இதுல நடந்த இவ்வளவு போராட்டங்களும் நம்பிக்கைகளும் நம்பிக்கையற்ற தன்மையும் இது எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்வியும், இதுல தன்னுடைய கனவு மருத்துவ கனவு அந்த கிராமத்துல ஒரு மருத்துவக் கல்லூரியோ ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும், தன்னுடைய பிரசவத்தில் இறந்து போன தன்னுடைய தாயை போல வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைச்சு 1176 மதிப்பெண்ணும் வாங்கி இந்த நீட் தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு மருத்துவராகி இருப்பேன் என்ற நிலையில் மனம் உடைந்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட அந்த அனிதா என்கிற சிறுமியை செப்டம்பர் 1 அவருடைய 3 நினைவு நாள். நமக்கு இப்ப நினைச்சா கூட இன்னும் இப்பொழுதும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், செய்யக்கூடாது எந்த காரணம் கொண்டும், அது அதற்கான தீர்வு அல்ல, நாம் வந்து அதை ஆதரிக்கவும் கூடாது. அதுல எனக்கு 2 கருத்தே கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த மரணம் என்பது ஒரு தனித்தன்மை உடையதாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை உலுக்கிவிட்டது. அதுக்கு என்ன காரணம், அந்த பெண் அந்த தலைவர்களை சந்தித்து இரத்த கையெழுத்து போட்டு கொடுத்த மாணவர்களில் அனிதா என்கிற அந்த பெண்ணும் ஒருவர். அவரை தான் டெல்லி வரைக்கும் போனாங்க, அவர் தான் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த ஒரு சிறுமியினுடைய மரணம் என்பது இன்றைக்கும் கல்வியில எதிர்காலத்தில் ஏழை குழந்தைகளுடைய நிலைமை என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன, பட்டியல் சாதி மக்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன என்பதற்கான பெரிய விவாதத்தை எழுப்பி நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய தூண்டுகோலாகிவிட்டது. அந்த பெண்ணை நாம் என்றைக்கும் மறக்க முடியாது. அனிதா என்பது இனி கல்வியின் வடிவம், அதுதான் நம்ம மனசில் நிற்கிது. கல்விக்காக போராடிய ஒரு பெண். அதே போல தூத்துக்குடியில ஒரு 14 சிறுமி ஸ்னோலி, இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி, அப்புறம் அதுக்கு கிரீன் பெஞ்ச் ஒன்று சொல்லி 100 கோடி ரூபாய் கட்டுங்க அப்படின்னு, அது எவ்வளவு பெரிய நிறுவனம், அவங்களது அனில் அகர்வால் அப்படின்னு அதனுடைய அந்த முதலாளி
உலகத்துல எங்கெல்லாம் தாமிரம் இருக்குதோ இல்ல இந்த தங்கத்தை தேடுறவங்க மாதிரி அவர் தாமிரத்துல பெரிய ருசி கண்டது. ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியாவில் அங்க தாமிர தொழில் சுரங்கங்களை அடித்தோம். அங்க ஒரு தாமிர தொழிற்சாலை தாமிர உருக்காலை தொடங்கி 2004 தொடங்கினாரு. அங்கு உடனே அங்கே அங்கிருந்த காஃபியூ நதியில் அந்த கழிவுகள் கலக்கப்பட்டன. அந்த மக்கள் ஜாம்பிய மக்களுடைய குடிநீர் பாதிக்கப்பட்டது. அவர்களுக்கு வந்து அவ்வளவு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்கள் எதிர்த்து அந்த நிறுவனத்தை மூடணும்னு வழக்கு தொடர்ந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து அவர்களுக்கு இங்கிலாந்து நீதிமன்றமே ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. நார்வே நாட்டினுடைய அரசாங்க நிதியம், ஓய்வு பெற்றோர் நிதியம், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த நிதியம் ஒரு 63 லட்சம் கோடியை வந்து அந்த ஜாம்பியா ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில முதலீடு செய்திருந்தது. ஆனா 2007 இந்த மாதிரியான உடல்நல கோளாறுகளை அந்த நிறுவனம் உண்டாக்குது, அவங்க வந்து மக்களை பத்தி அக்கறை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற செய்தி வந்த உடனே அதை நார்வே நாட்டு அரசாங்கம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அதுல இருந்து தன்னுடைய பணத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டது. இங்கிலாந்துடைய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அந்த ஜாம்பியா மக்கள் அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து வழக்காடுவதற்கு அவ்வளவு போராட்டம், அவர்களுக்கு அத்தனை அமைப்புகள் உதவி செய்தனர். அந்த அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கமோ நார்வே நாட்டு அரசாங்கமோ தன்னுடைய மக்களுடைய உடல்நிலையை பாதிக்கிற எந்த ஒரு ஆலையையும் அனுமதிக்க கூடாது என்கிற கொள்கையை எடுத்திருக்கிறதுனால அது ஜாம்பியா மக்களுக்கு இப்படி நடந்த போதும் அத்தகைய ஒரு தொழிற்சாலையை நம்ம ஆதரிக்க கூடாது என்று முடிவெடுத்து அவர்களுடைய முதலீடுகளை திரும்ப பெறக்கூடிய அந்த செயல் மாற்றம் நடக்கிற காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி அந்த நகரத்துக்குள்ள நடக்கிற அவ்வளவு சீர்கேடுகளை, மாசு, நச்சு இத்தனையும் எதிர்த்து தங்கள் உயிருக்காக, ஆதாரத்திற்காக, வாழ்க்கைக்காக, இயற்கையை காப்பதற்காக, இந்த வாழ்வுரிமை அப்படின்னு நம்ம சொல்றோமே Article 21, அந்த வாழ்வுரிமைக்காக நடந்த அந்த போராட்டத்தில் அந்த 14 வயது சிறுமி சுடப்பட்டு இறந்து அந்த 13 பேருடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அந்த ஆலை மூடப்பட வேண்டியதுதான், அதை திறக்க கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது. இனி உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த போராட்டத்தை நினைக்கும் பொழுது அதில் உயிர் இழந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இரங்கலையும் நம்முடைய அவர்களுக்கான நம்முடைய வேதனைகளையும் தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்கிறோம். அவர்களின் வடிவமாக, அந்த போராட்டத்தின் வடிவமாக அந்த 14 வயது பெண்ணை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தானில் இருந்து படிப்பதற்காக ஊர் விட்டு ஊர் சென்றாவது படிக்க வேண்டும் என்று புத்தகத்தை விரும்பிய ஒரு பெண்ணின் தலையில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ச்சினார். இல்லை, நீ இஸ்லாமிய பெண், படிக்க கூடாது. அந்த பெண் கேட்டால், பெண் படிக்க கூடாது என்று எங்கே குரானில் சொல்லியிருக்கு? எங்கும் பெண் படிக்க கூடாது என்று குரான் சொல்லவில்லை. எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, நான் படிப்பேன். இந்த படிக்க போகிற உரிமைக்காக தன் தலையிலே செலுத்தப்பட்ட துப்பாக்கியால் சுடப்பட்ட 3 குண்டுகளை தாங்கிக் கொண்டு அதில் இருந்து அந்த பெண் பிழைத்து வந்தது என்பது மருத்துவ அதிசயம் மட்டுமல்ல, அந்த சிறுமியின் மன உறுதியின் அதிசயம். அதனால் அவருக்கு பிற நாடுகளில் கிடைத்த வரவேற்பு, கல்வி, மரியாதை, இன்றைக்கு அந்த பெண் அந்த சிறுமிகளுடைய கல்விக்கான ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறார். இவ்வளவு என்ன, சுற்றுச்சூழலுக்காக அந்த ஒரு கிட்டத்தட்ட ஆட்டிசம் என்கிற அந்த ஒரு ஏதோ ஒரு மூளை நரம்பியல் பாதித்த அந்த சிறுமி இப்போது வரை அந்த ஐநா சபையிலே சுற்றுச்சூழலை பற்றி பேசிய அந்த சிறுமியினுடைய அந்த குரல், அவருடைய உணர்ச்சி, நீங்கள் எங்களுக்கு என்ன, எந்த உலகத்தை விட்டுவிட்டு போகிறீர்கள் என்று கேட்டார். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது,
எவ்வளவு காடுகள் இருந்திருக்கணும், எவ்வளவு கடல்கள் எவ்வளவு சுத்தமாக இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு சுற்றுச்சூழல் நன்றாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் தலைமுறை எங்களுக்கு என்ன பொறுத்து விட்டு போகிறது என்று கேட்ட அந்த சிறுமி இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு நாடாக ஒவ்வொரு மாநிலமாக மரங்களை வைப்பதற்காக இயற்கையை நேசிப்பதுன்னா உலகத்துல நாம் வந்து பறவை மனிதர்களை பார்த்திருக்கிறோம். சலிமலி என்ற பறவைகள் மொழியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்திருக்கிறோம். மரங்களாகவே வாழ்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் லட்சக்கணக்கான மரங்களை தன் வாழ்நாளில் வைப்பதையே வேலையாக கொண்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு இயற்கை அன்னையின் வடிவமாகவே மாறிவிட்ட அந்த வங்காரி மாத்தாய் என்கிற அந்த பெண்ணை நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் அந்த அமெரிக்க சிவில் உரிமை போராளியான ரோசா பார்க்ஸ் அவங்க போராட்டத்தை மட்டும்தான் நாம் வந்து பார்க்கணும். அவங்க பேருந்தில் இருந்து பேருந்தில் உட்காரக்கூடாது நின்று கொண்டுதான் வர வேண்டும் அப்படின்னு சொன்ன போது இல்லை நான் உட்காருவேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ல இருந்து அவங்களை தள்ளி விட்டாங்க. அவங்க எப்போ 1913 ஆண்டு பிறந்திருக்கிறாங்க, 2005 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 1913 பிறந்த அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயதுல இந்த கொடுமைகளை எதிர்க்க ஆரம்பித்து அவங்க வாழ்நாளில் அவர்கள் அந்த போராடி 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 அதில் அவங்க குடும்பமும் சிதைது. அவங்கள எல்லாரும் சொல்றாங்க நாமே வந்து கொஞ்சம் தீவிரமா போராடிக்கிட்டே இருக்கவங்களை என்ன சொல்லுவோம், சரி முதல்ல விட்டு தொலை அப்படின்னு விடுங்க நம்மளால எல்லாத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு அதுக்கு மேலேயும் நான் போராடிதான் தீருவேன் அப்படின்னு சொல்றவங்களை வந்து கொஞ்சம் மனதில் அவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க. அவங்க மனம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களுக்கு கோளாறுன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். எதுக்கு ஒரு நியாயத்துக்காக போராடுறோம் அப்படியெல்லாம் பார்க்கப்பட்டவர் ரோசா பார்க்ஸ். அப்படியெல்லாம் பார்க்கப்பட்டு குடும்பமே தன்னை நிராகரித்த போதும் அதையெல்லாம் எதிர்த்து கொண்டு அவங்க அடைந்த அந்த பேருந்துல உட்காருகிற அந்த உரிமை அப்படிங்கிறது தான் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு தேர்தலில் நிற்கிற உரிமையை கொடுத்தது. இது அவங்க ஒரு கவிதையே வந்திருக்கும், நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்க கூடும். அவர் நின்றதுனால்தான் ஒபாமா நடக்கிறார், இனி வரும் தலைமுறை பறக்கும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ஆனால் பறக்கிற தலைமுறை அந்த உட்காருவதற்காக போராடிய அந்த பெண்ணை நினைக்குமா நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் சொல்லிவிடுவோம், நம்ம இந்தியாவில் இன்றைக்கு பெண் கல்வி அதெல்லாம் நிறைய சொல்றோம். இந்த பெண் கல்வியை பற்றி பேசுகிறவர்கள், பெண் உரிமையை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு ஒரு நூற்றாண்டு அல்ல, அதற்கும் முன்னாள் 1800 அந்த மகாராஷ்டிராவில் ஜோதிபா புலே அவர்களுடைய மனைவியாக அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய கொள்கைகளுக்கு துணைவராக வாழ்ந்த சாவித்ரிபாய் அவர்கள் அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியராக இருந்த மட்டும் இல்லை, அவங்க நடந்து போற வழி வந்து மேல்ஜாதி குடும்பங்கள் இருக்கிற வழி, அதை தாண்டி போய் அவங்க வகுப்பெடுக்க போறது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம், அங்க போய் அவங்க பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. ஆனா அப்படி போறப்பாரு உன்னை வந்து சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து சாணியவும் மற்றதையும் அடிக்கிறாங்க. யாரு, உயர்ஜாதி பெருமக்கள். அப்படியெல்லாம் அடிக்கும்போது அவங்க வந்து அதை தாங்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா தினம் ஒரு மாற்று புடவை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த சாணி அடிச்ச புடவைய கழட்டி அப்படியே வச்சுட்டு வேற புடவையை கட்டிக்கிட்டு வகுப்பெடுக்கிறாங்க. அப்படி வகுப்பெடுத்துட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் அதே சாணி அடிச்ச புடவையை கட்டிக்கிட்டு வராங்க. ஏன்னா
அது ஏற்கனவே சாணி இருக்குன்னு அப்ப விட்டுருவாங்க. நீ மறுபடியும் புது புடவையை கட்டிக்கிட்டு வந்தோம்னா மாத்து புடவையை கட்டிக்கிட்டு வந்தாக்க மறுபடியும் சாணி அடிப்பாங்க. இல்ல அப்படியும் மறுபடியும் சாணி அடிச்சா எல்லாம் ஒரே புடவையா போயிருக்கும், துவைக்கிற வேலை ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு இதையெல்லாம் தாங்கி கொண்டு போய் அந்த பெண் கல்விக்காக, அதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெண் கல்விக்காக, விதவை பெண்களுக்காக, விதவை மறுமணத்துக்காக போராடிய அந்த சாவித்ரிபாய் பூலே அவர்களை நாம வந்து மக்களிடத்துல இன்னும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டினுடைய புரட்சிகரமான பெண்கள், அவங்க வாழ்க்கை வரலாறுகள், இதுல வந்து நிறைய பேரை பத்தி படிச்சுக்கிட்டே படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சில பேரை பற்றி கேட்கும்போது வியப்பாக இருக்கிறது. மறைந்த இடதுசாரி இயக்க போராளியான ஷாஜாதி என்கிற ஒரு தோழரை பற்றி, அவங்க வந்து கடலூர்ல இருந்திருக்காங்க. அவங்களுடைய அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடியே அவங்க வந்து சுதந்திர போராட்டத்திலும் அவங்க பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபட்டு போராளியாக அவங்க கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாங்க. அப்போது அவரை போய் பார்க்கிற கோவிந்தராஜன் என்கிற இன்னொரு தோழரை, அவரும் அதே இயக்கத்தினுடைய தோழர், அவர் போய் பார்க்க போறாரு. அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்திருக்கலாம், ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனா வந்து இவங்க பார்க்க போகும்போது அப்போ ஆங்கில அரசனுடைய அடக்குமுறை இருக்கிறதுனால இவங்க நீங்க யாரு, நீங்க எதுக்காக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க உரிமை இருந்தாதான் பார்க்கலாம், உறவு இருந்தாதான் பார்க்கலாம், மற்றவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு, அவங்க வந்து என்னோட மனைவி, அதனால நான் வந்து அவங்களை பார்க்கணும் அப்படின்னு. அந்த அதிகாரிகள் வந்து உள்ள போய் அதை சொல்லாம, இந்த மாதிரி ஒருத்தரை தெரியுமா அவர் உங்க கணவரான்னு கேட்டவனா, அவங்க ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்கள பத்தி இப்ப அண்மையில் தொலைக்காட்சியில ஒரு தொடராக வந்தது, ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த கடிதங்கள்லாம் பார்க்கும்போது அந்த அதிகாரிகள் கேட்குறாங்க, அது எப்படி உங்க ரெண்டு பேருக்கும், நீங்க முஸ்லீம் அவர் ஹிந்து, உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் மேஜரான வயசை தாண்டினவங்க, அவர் என்ன மனைவின்னு சொல்றாரு, நான் அவரை கணவன் சொல்றேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்று வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வியோட அந்த ஆவேசத்தை கண்டு ஆங்கில அதிகாரிகள் பயந்து போயிடுறாங்க. சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் அப்படி நீங்க பேச முடியாது, அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பெண் வந்து விரும்பி திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணை, என் பெண்ணை வந்து மதம் மாற்றியது மட்டுமல்ல அவள் மனசுக்கே ஏதோ பிரச்சனையை உண்டாக்கி இருக்காங்க, அதனால வந்து அந்த பெண்ணை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா வழக்கு தொடர்ந்தால், அதில் அந்த பெண்ணை வரவழைத்து நீதிமன்றம் பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து, நீங்க கொஞ்ச நாளைக்கு அப்பா வீட்லேயே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அதான் நான் தான் மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னால், அதற்கான வயசு அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் கூட அதில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அல்லது நாங்கள் இப்போதைக்கு அதை நம்ப முடியாது, நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் சந்தேகப்படுறோம், அதனால நீங்கள் போய் அப்பா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் சுதந்திர போராட்டம் நடக்கிற காலத்தில் இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி போய் சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க. இன்னும் அவங்க எல்லாம் எதிர்கொண்ட போராட்டங்கள், அவங்க நடத்திய அந்த போராட்டங்களுடைய வீரியம் வந்து எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறது மட்டுமல்ல திரும்பவும் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி திராவிட இயக்கத்துல இன்னைக்கு கூட நீங்க வந்து கம்யூனிஸ்ட் பொண்ணுன்னா கூட பரவாயில்ல, என்னன்னா அவங்களாம் மாதர் சங்கம், அவங்க வந்து பொடி பிடிப்பாங்க அப்படிதான் பேசுவாங்க. நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, அவங்க வரதட்சணை என்ன பொடி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இப்படி எல்லாம் தான் நிறைய விமர்சனங்கள் வரும். ஆனால் ஒரு திராவிட இயக்க பெண்ணாக, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற, கடவுளை நம்பாத, புரட்சி கருத்துக்களை, சமூக சீர்திருத்தங்களை பேசுகிற தந்தை பெரியாருடைய இயக்கத்து பெண்களாக இருந்தால் அவங்கள வந்து தாறுமாறான வசவுகள், அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியது, அவங்களுடைய கேரக்டர் அசோசினேஷன், இது அத்தனையிலும் இறங்குகிறவர்களாக இந்த நாட்டினுடைய தேச பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க, தெய்வ பக்தர்களும் இருக்கு.
ரெண்டும் சேர்ந்தா இன்னும் ரொம்ப வேகமா பேசியிருக்காங்க. ஆனா அந்த பேச்சுகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த பெண்கள் அன்றைக்கு போராட்டம் நடத்தினார்கள். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பத்திரிகையாளர் முதல் முதல்ல ஒரு பத்திரிகையின் தலையங்கத்துக்காக அதனால் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் ஏன் அப்படின்னு பேசிய எழுதிய அந்த தலையங்கத்துக்காக கைது செய்யப்பட்டவர் தந்தை பெரியாருடைய தங்கையான கண்ணம்மையார். நாகம்மையாரும் கண்ணம்மையாரும் தான் 1924 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அப்பதான் வந்து காந்தியடிகளிடம் போய் ஒருத்தர் கேட்கிறாரு, இல்லை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா போகுது, அவர் வந்து நீங்க அந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு. யார் போய் கேட்டிருக்காங்கன்னா மதன் மோகன் மாளவியா போன்றவர்கள் போன்ற தலைவர்கள் கேட்டிருக்காங்க. அப்பதான் காந்தி சொல்றாரு, அந்த போராட்டத்தை நிறுத்துறது வந்து என் கையில இல்லை, அது ஈரோட்டில் இருக்கும் இரண்டு பெண்கள் கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்கள் வந்து நாகம்மையாரும் கண்ணம்மையாரும். இன்னைக்கு நம்ம டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நின்று போராடுறதும் டாஸ்மாக்கை உடைக்கிறதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எவ்வளவோ இருக்கு. ஆனா வந்து 1924 ரெண்டு பெண்கள் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு போய் கள்ளுக்கடை முன்னால் நின்று மறியல் செய்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய பணி வரலாற்றில் அவங்களுடைய இடம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஒரு இன்னைக்கும் சிக்கலுக்கு உள்ளான ஒரு பின்னணி கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியது எதுனா இந்த கலைகளையே வாழ்க்கையாக கொண்ட ஒரு சமூக ஒரு குடும்ப அமைப்பு. அவங்க வந்து இசை வேளாளர் சமூகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குடும்பத்துல பிறந்து தாசிகளின் மோச வலை அப்படின்னு புத்தகத்தை எழுதிய மூவாலூர் ராமாமிர்தம் அவர்கள். தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர், இது அவங்க எழுதிய நாவல். இது இதுக்கு வந்து அவங்க நடத்தின போராட்டமும் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கு. தோழர் ஜீவசுந்தரி அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு நூலை எழுதியிருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய வாழ்வும் பணியும் பற்றி. எப்படி போராட்டம், அவங்க தூங்கும்போது தலைமுடியை வெட்டி விட்டதுல இருந்து சொந்தக்காரங்களே பாயசத்துல விஷம் வச்சதுல இருந்து இந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணை காப்பாத்தி கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க, எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சீர்காழி கோர்ட்ல அவங்க மேல கேஸ் போட்டதுல இருந்து எவ்வளவு போராட்டத்தை வந்து அவங்க எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம வரலாற்றில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இத்தனை பெண்கள் இத்தனை விதமாக செய்த தியாகங்களும் அந்த வாழ்க்கையும் தான் இன்றைக்கு நாமெல்லாம் மரமாக எழுந்து நிற்பதற்கான அடித்தளமாக இருந்திருக்கு. அவர்கள் விதைகளாக இருந்தார்கள், அதன் அடுத்த தலைமுறை மரமாக வளர்ந்தது, நாம் கிளைகளாகி விழுதுகளாகி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அந்த விதைகளை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பது மனித சமூகத்தின் பண்பு. அந்த பண்பை நினைவூட்டும் விதமாக இந்த காணொளி கருத்தரங்கில் தமிழ்நாடு அறிவியல் மன்றம் இந்த ஒரு தலைப்பை கொடுத்து என்னை பேச சொன்னதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.